ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஷர்ட் விற்பனை செய்து அதன் மூலிமா மாதம் எப்படி டாலர்களை சம்பாதிப்பது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரி வெப்சைட்டில் மோஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா டீஸ்பிரிங் அப்படிங்கிற வெப்சைட் தான். டீஸ்பிரிங் இந்த டீஸ்பிரிங் வெப்சைட்டில் நம்ம வெறும் டிசைன் மட்டும் செஞ்சு நம்ம அதில் எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த இந்த வெப்சைட்டில் நம்ம என்ன நம்மளோட ஒர்க் என்னென்னா டிசைன், நம்ம என்ன மாதிரி டிசைன் வேணாலும் இதில் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க இதில் இந்த இந்த வெப்சைட்லேயே அவங்க டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சைனப்னு இருக்கும். சைனப்பில் போய்ட்டு சைனப் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எதை நம்ம சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. சைனப் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் நேம், யூசர் நேம், ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துட்டிங்கன்னா மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். கன்ஃபர்மேஷன் மெயிலேருந்து அதை அதுலேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் வந்து இப்படி தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டிசைன் இருக்குது. ஸ்டார்ட் டிசைனிங், இந்த ஸ்டார்ட் டிசைனிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டிசைனிங் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகேங்களா? இன்னும் மேற்கொண்டு பல 900,000+ வீடியோஸ்கள் அப்லோட் பண்ண அப்புறம் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட தர அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதாங்க டிசைன்ஸு. என்னென்ன மாதிரி நம்ம டிசைன்ஸ் பண்ணலாம், எந்தெந்த இதில் டிசைன் பண்ணலாம், சூஸ் யுவர் ப்ராடக்ட். இது நம்ம தான் ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட்டில் நம்ம டிசைன் பண்ணணும்னு சூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லெக்கிங்ஸு, இது பேக் கேஸ், ஃபோனோட பேக் கேஸு, இது திண்டு பில்லோஸ், பில்லோஸ் கவர், அதில் நம்ம டிசைனு, இது ஷாக்ஸ், ஷாக்ஸு, இது மாதிரி கேன்வாஸ் பிரிண்ட்டு. ஓகேங்களா? இல்லை அப்படி இது கீழே வந்தீங்கன்னா அப்பேரல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பேரல்ஸ், அப்பேரல்ஸில் போய் ஸ்டார்ட் டிசைன் கொடுங்க. அப்பேரல்ஸ்னு டிஷர்ட்ஸ், நம்ம க்ளோத்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஏகப்பட்ட டிசைன் பண்ணலாங்க அதில். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை பற்றி பார்த்து பார்க்கலாம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள், கரெக்டாக தெளிவாக பாருங்கள், எது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போகும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஷர்ட், இந்த டிஷர்ட்டோட இமேஜ் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன டிசைன் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு அது இந்த வீட் நான் ஆல்ரெடி இந்த டீஸ்பிரிங்கில் நான் இது மாதிரி டிசைன்ஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சிட்ருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன், இப்போ ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு, இப்போ டெக்ஸ்ட் ஏதாச்சும் இந்த பாக்ஸில் நீங்கள் போடணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா டெக்ஸ்ட் நான் ஜஸ்ட் கூல். ஓகேங்களா? ஜஸ்ட் கூல். இப்போ இந்த டெக்ஸ்டில் போய்ட்டு நம்ம ஜஸ்ட் கூல்னு அடித்தோம். ஓகேங்களா? அந்த டிஷர்ட் இது அந்த அப்படியே அதில் வந்து குக் வந்து உட்காந்துக்குச்சு. ஓகேங்களா? இது மாதிரி இருக்கும். இப்போ இந்த டிஷர்ட் நம்ம இந்த ஜஸ்ட் கூலுங்கிற வேர்ட்ஸை நம்ம இப்போ என்ன நம்ம சைஸ் என்ன சைஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம், வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம், ஹரிசெண்டலாகவும் வச்சுக்கலாம். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே ஜஸ்ட் பண்ணி இப்படி இப்படி வச்சுட்டு இங்கிட்ட வெளில கிளிக் பண்ணிங்கன்னா அது அதுக்கு மேலே ஒரு பாக்ஸு வெளில வந்துடும். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த இப்போ இந்த வேர்ட்ஸை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணோம்னாலும் இங்கே ஒரு ரொட்டேட் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ரொட்டேட் சிம்பிள் வச்சு பண்ணிங்கன்னா அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ஃபாண்ட்டோட கலர் உங்களுக்கு மாற்றிக்கலாம்னா மாற்றிக்கலாம். இன்னும் வர பேர் வந்து அந்த கலர் வந்து இப்போ ஜஸ்ட் இது ஒரு டார்க் க்ரே கலர், டார்க் க்ரே கலர் வந்துருச்சுங்களா, டார்க் க்ரே கலர் வச்சுக்கலாம், லைட் ப்ளூ, நேவி ப்ளூ வச்சுக்கலாம். சரி, ஓகே, எனக்கு இந்த இந்த கலர் ஓகே, டிஷர்ட் கலர் எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஷர்ட் கலர் மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிளாக் மாற்றிக்கலாம்,
இன்றைக்கி நேவி நேவி மாற்றிக்கலாம், டீப் ராயல் கலர் உங்களாவே எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த கலர் டிசைனில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம், நம்ம தான் சூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி வேணாலும் நம்ம விருப்பத்தை இருந்தால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இது பிளாக் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிளாக் டிஷர்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் கூல் மரவோட இந்த பாக்ஸை மீது தாண்டி போயிடக்கூடாது. ஓகேங்களா? பாக்ஸ் தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து கவர் ஆகாது. ஓகே, ஜஸ்ட் கூல். இப்போ இந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் வேணுமோ நம்மளுக்கு பிடிச்ச கலர் இதனால வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் ஜி ஃப்ரெண்ட்ஸ் எந்த கலர்னாலும் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஷர்ட் இந்த இது இருக்கா, ஹேண்ட்ஸ் டேகிள்ஸ் ஃப்ரீ டீஸ். ஓகேங்களா? இது இதில் டிஷர்ட்னு இந்த டிஷர்ட் வேணால் லாங் ஸ்லீவ் டீஸ் வேணுமா, லாங் ஸ்லீவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் டிஷர்ட்ஸ். ஓகேங்களா? மாறிடுச்சிங்களா பார்த்தீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபுல் ஸ்லீவ்ஸ்லேயே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? டிஷர்ட் நம்ம ஹாஃப் ஸ்லீவ்ஸ்லேயும் வச்சுக்கலாம், ஃபுல் ஸ்லீவ்ஸ்லேயும் வச்சுக்கலாம், ஸ்லீவ்லெஸ்லேயும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி இப்போ நான் ஃபுல் ஸ்லீவ்ஸில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஜஸ்ட் கூல்னு போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஏதாச்சும் வேணும்னா இந்த ஆர்ட் இருக்குல்ல, ஆர்ட்டுங்கிற போய் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது நம்ம என்ன இமேஜ் வேணுமோ அதை நாங்கள் இங்கே நமக்கு வச்சுக்கலாம். இது பார்த்திங்களா, அப்லோட் யுவர் ஓன், அப்லோட் யுவர் ஓன் இமேஜ். இப்போ நம்ம ஏதாச்சும் டிசைன்ஸ், நம்ம பர்சனல் டிசைன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு செர்சியோ இல்லை ஏதோ அடிக்க போகிறோன்னா நம்ம நேமில் முதற்கொண்டு இல்லை நம்ம டீம் அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் வேணுமா நம்மளாம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த சிம்பிள் நம்மளே உருவாக்கி அதை கொண்டாந்து இங்கே டிஷர்ட்டில் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ப்ரௌஸ் ஆர்ட் ஒர்க், இது வந்து டிஃபால்ட்டாக உங்களே கொடுத்துருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அனிமல்ஸில் போகிறேன். இப்போ அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க, எக்கச்சக்கமான அனிமல்ஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? என்ன இமேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களே கீழே போய்கிட்டே இருக்குங்க இமேஜ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து நான் இந்த இமேஜ் எடுத்துக்கணுச்சுவோங்க. இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்ம என்ன கலர் சூஸ் ஆல்ரெடி முன்னாடி அங்கே பண்ணியிருந்தோமோ அதே கலர் இங்கே வந்துருச்சு. ஏன்னா நம்ம கலர்னா சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜை நான் கொஞ்சம் ப்ராட் பண்ணுறேன், மேலே தூக்கி மேலே வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது பண்ணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா நம்மளாம் ஒரு டிசைன் பண்ணி ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ அப்படியே இப்போ சரி, நம்ம ஃப்ரண்ட் சைடு இது இருக்குது, பேக் சைடு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வேணுமா, பேக் சைடு இங்கே பேக் இருக்குங்களா, அந்த பேக்கை கிளிக் பண்ணால் பிளாக் சைடு வந்துடும். இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வைக்கணும்னா அதுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அங்கே வந்து நான் வேறு எதாவது இமேஜ் வைக்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸில் போடுறேன், எக்கச்சக்கமான இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் பொண்ணு வச்சுங்களேன் பார்த்தீங்களா, சைக்கிள் சிம்பிள், ஃபுட்பாலு, இப்போ வாலிபாலு, என்ன இமேஜ் எனர்ஜி எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அவங்களும் டிஃபால்ட்டாக உள்ள கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம வேணும்னா நம்ம ஏதாச்சும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுறதும் எப்படின்னு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஜஸ்ட் நான் இப்போ அந்த பால் இந்த பால் சிம்பிள் மட்டும் நான் பே பேக் சைடு வைக்கிறேன். சும்மா ஸ்டைலுக்காக பேக் சைடு வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து பேக் சைடு ஒரு சின்ன ஸ்மால் சைஸில். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன ஹைட்டு வித்து இதெல்லாம் நம்ம இங்கேயே மாற்றிக்கலாம், நம்ம இல்லைனா இங்கே இந்த இதில் இந்த ஷேப்லேயே மாற்றிக்கலாம். அதான் பெஸ்ட்டு, நல்லதும் கூட. ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ டிசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பேஜில் இந்த நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச டிசைன்ஸு, பேக் சைடு இப்போ நம்ம பண்ண டிசைன்ஸ், இது ரெண்டுமே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே காஸ்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, காஸ்ட். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும், இப்போ ஹாஃப் ஸ்லீவ்ஸுக்கும் ஃபுல் ஸ்லீவ்ஸுக்கும் ஒவ்வொருத்துக்கும் இமேஜ் போகும். இப்போ இங்கே பாருங்கப்பா, இப்போ ஃபுல் ஸ்லீவ்ஸில் இருக்கதா, இப்போ பேசிக் டீஸ் அதில் வைக்கிறேன். இப்போ வந்துருச்சு. இப்போ காஸ்ட்டை பாருங்கள், $12.52
சென்ட் ஓகேங்களா, இந்த இந்த இதில் இருக்குது. இதே நான் ஃபுல் ஸ்லீவ்ஸில் வைக்கிறேன், லாங் ஸ்லீவ் அது வைக்கிறப்ப அதோட காஸ்ட் வந்து $16.69 அந்த டைப்பில் மாறும். ஓகே இதாங்க, இது பண்ணிட்டு நம்ம ஒரு தூரம் பண்ண போகிறோம். அடுத்து ஆட் ப்ராடக்ட்ஸ், ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம், க்ரியேட் பண்ணி முடிச்சோன்னா ஆட் ப்ராடக்ட்ஸு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிசைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்டை, ஓகேங்களா. இதில் ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வேலை பார்க்குறாங்க. ஜஸ்ட் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். இது வந்து ப்ராஃபிட் எஸ்டிமேட்டட். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டிஷர்ட்ஸ் பண்ணுறோம், டார்கெட் 50, 100, 400, 500, 1000 ஃபுல்லாக நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோனா டிஷர்ட்ஸ் இது பண்ணலாம். நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு 400 பண்ணணும் வச்சுக்கோங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் வருது. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எப்போ நம்ம 400 டிஷர்ட்ஸ் முடிக்கிறோமோ அப்போ நம்மளோட ப்ராஃபிட் வந்து $3000 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அது ப்ராஃபிட் மட்டும், ஓகேங்களா. நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், கண்டினியூவாக ரேண்டமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகேங்களா. இப்போ 50 டிஷர்ட்ஸ்க்கு $483 ப்ளஸ் நம்ம என்ன நம்ம இது நம்ம தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, ஓகேங்களா. இப்போ இது வந்து ஐ வுட் லைக் டு டொனேட் சம் ஆர் ஆல் ஆஃப் மை ப்ராஃபிட் டு சேரிட்டி, ஓகேங்களா. இப்போ நம்மளோட இன்கம்மை நம்ம ஏதாச்சும் சேரிட்டி ஏதாச்சும் டொனேஷன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்குறாங்க. தேவையில்ல நம்ம ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறத பார்க்கலாம். இப்போ இல்லைங்க, நான் இந்த டிஷர்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது இந்த கலர் இல்லாமல் வேறு கலரில் நம்ம பண்ணலாம் அப்போ நீங்கள் விரும்புனீங்கன்னா இங்கே போகிறேன். இந்த கலரில் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே டிசைன் தான், அது நீங்கள் ப்ளூ வேணும்னா ப்ளூ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ளூ சேஞ்ச் ஆயிடுச்சா அது இதாகிடுச்சு. இப்போ அடுத்தது இல்லை ரெட்டு வேணும், ரெட் கலர் வந்துருச்சு. இப்போ அது எப்படி செலக்ட் ஆகிட்டே இருக்கும், ஒவ்வொன்றா இப்போ மூணு இது ஒரே டிசைனில் மூணு டிஷர்ட் செலக்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இல்லை அது பத்தாது, இந்த கலருன்னா இந்த கலர் லைட் கலர், இப்போ அடுத்து ப்ளூ டார்க் ப்ளூ, ஓகேங்களா. உங்களுக்கு தெரியுங்களா டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஓகே. சரி எனக்கு ஃபுல் ஸ்லீவ்ஸ்லேயும் வேணும், ஹாஃப் ஸ்லீவ்ஸ்லேயும் வேணும் அப்படின்னா எங்கள் ஆட் ஸ்டைல் இருக்கு பாருங்கள். ஆட்ஸ் இல்லை போயிட்டு ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்ஸ், இதுதான் பேசிக் டீஸ். இந்த பேசிக் டீஸில் போய்ட்டு இதில் போய்ட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் கொடுத்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண கலர் வந்துருச்சு ஆஃப் ஸ்லீவ்ஸில். இப்போ அதுலேயும் நம்ம கலர் தான் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே இந்த கலர் கூட வேணாம், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு இது, இதில் மூணு கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், இதில் அஞ்சு கலர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இல்லை இது எதுலேயும் இல்லாமல் இன்னும் எனக்கு வேணும், இப்போ வந்து வீனெக் டீஸ், வீனெக்கில் உங்களுக்கு டிஷர்ட்ஸ் வேணும்னா வீனெக் விட இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ப்ளஸ் பண்ணிட்டு இது கலர் மட்டும் நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி அதை சேல் பண்ணலாம், ஓகேங்களா. இதில் ஆல்ரெடி நிறைய பேர் இதில் இன்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நானும் ஒரு பர்டிகுலர் இன்கம் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் இதை சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ வீநெக், வீநெக் ஷேப்பில் உங்களுக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. இது தான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் எத்தனை ப்ராடக்ட்டு, இதில் அஞ்சு, இதில் மூணு, அஞ்சு மூணு எட்டு, எட்டு அஞ்சு 13, ஓகேங்களா. இத்தனை இது எத்தனை டிசைன்ஸ்லாம் நம்ம இது பண்ணிடுவோம். இங்கே அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட். இப்போ இந்த ஃபுல் ஸ்லீவ்ஸில் வந்து எனக்கு அமௌண்ட் பத்தலை அப்படின்ட்டு இது பண்ணிங்கன்னா $25 எனக்கு பத்தாது, $29 வேணும், இல்லைன்னா $35 எனக்கு வேணும் இந்த டிஷர்ட்ஸ்க்கு. நம்ம தான் நம்ம தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம டிசைன் மட்டும் நம்மளே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. இப்போ இந்த இதில் வந்து எனக்கு $25 வேணும், $25 தான் சேல் பண்ணோம், $25 மாறிடுச்சு, ஓகேங்களா. இது தாங்க நம்மளே நம்மளே டிஷர்ட் டிசைன் மேக் பண்ணுறோம், நம்மளே விலையும் குறிக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நம்ம இது ஸ்டிக்கர், ஸ்டிக்கர் தேவையில்ல, இது மட்டும் போதும், ஓகேங்களா. ஸ்டிக்கர்னால் நம்மளுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி நம்ம என்ன டிசைன் பண்ணோம் அந்த ஸ்டிக்கர் ஷேப்பில் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஓகே இப்போ அடுத்து நெக்ஸ்ட், இப்போ ரெண்டு ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்து தேர்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்து பார்த்துடலாம். இப்போ இந்த டிஷர்ட்டுக்கு டைட்டில் கொடுக்க சொல்கிறாங்க, நான் என்ன கொடுக்குறேன், ஜஸ்ட் ஸ்கூல்னே கொடுக்குறேன், ஓகேங்களா. ஜஸ்ட் ஸ்கூல் டீச்சர் நேம். இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன என்ன கொடுக்குமோ அதை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் This t-shirt is very attractful. Very attractful. Very attractful. And this t-shirt very attractful. And a good image. Good style t-shirt.
குட் ஸ்டைல் ஓகேங்களா. ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குற இது பண்ணுறது தான் ஓகேங்களா. கொடுத்துக்கலாம். இப்போ கேட்டகரி சூசிங் கேட்டகரி ஹெல்ப்ஸ் பைஸ் அது. இப்போ வந்து என்னதில் இது வந்து என்னது அப்பரல் அப்பரல்னு கொடுக்குறோம். சப் கேட்டகரியில் என்ன மாதிரி அவங்ககிட்ட இப்போ தேடுறவங்க எந்த மாதிரி தேடணும் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா இப்போ இங்கே நான் எப்போவுமே தான் கொடுப்பேன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் கொடுத்துருவேன் ஓகேங்களா. அவ்வளோ ஓகே. பேட்சஸ் ப்ரிண்ட் எவ்ரி த்ரீ டேஸ் நம்ம டிஷர்ட் பண்ணுற நம்ம டிஷர்ட் டிசைன் பண்ணுற ஒவ்வொருதும் மூணு நாள் ஆகும் நம்ம கொடுக்குற டிசைனை அவங்க டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இப்போ இந்த யூஆர்எல் இந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்கூல். இப்போ நம்ம இது பண்ணுறோம் ஆகஸ்ட் 2018 அவ்வளோதான். இது அப்படியே இங்கே வந்து அது யூஆர்எல் வந்து உட்காந்துருக்கும். நம்ம ஒன்றும் கொடுக்கணும்னா நம்ம மேலே அந்த கம்பெனி டைட்டில் கொடுக்குறதுல வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துரும் ஓகேங்களா. டிஸ்பிளே ஆப்ஷன் ஷோ த பேக் சைட் பை டிஃபால்ட். இப்போ டிஷர்ட் இப்போ டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக காட்டுது. இப்போ உங்களுக்கு இல்லை டிஷர்ட் இறச்சி பார்க்குறோம் பேக் சைடு காட்டணும் நல்லா டிசைன் பண்ணியிருக்கோம் பேக் சைடுனா பேக் சைடு காட்டிக்கலாம். அதை ஜஸ்ட்டு டிக் பண்ணிங்கன்னா இப்போ இதை நம்ம டிக் பண்ணோம்னா ஜஸ்ட் பேக் சைடு ஆயிரும் பார்த்தீங்களா. பேக் சைடு வந்துருச்சா நம்மளுக்கு பேக் சைடு தேவையில்லை ஓகேங்களா. ஃப்ரண்ட் சைடு தான் எல்லோரும் பார்த்து வாங்க அது ஓகே. இப்போ ஐ எம் நாட் ரோபோட் ஓகேங்களா. கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் இப்போ லான்ச் பண்ணலாமா லான்ச் பண்ணலாம் ஓகே. ப்ரீ ஸ்கூல் ஓகேங்களா லோட் ஆகிட்டுருக்கு லான்ச் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டிஷர்ட் நம்ம டிசைன் பண்ணி இதில் நம்ம இப்போ ப்ராஃபிட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் விடாமல் டிசைன்ஸ் அப்போ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட டிசைன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சி அவங்க வாங்குற வரைக்கும் நம்ம அதில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. இதுதான் இப்போ நம்ம டிஷர்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே போயிட்டு இந்த இமேஜை பாருங்கள் இப்போ ஜூம் பண்ணி காட்டுவாங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இப்போ இருக்குது ப்ராடக்ட் எந்தெந்த மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இங்கே கர்சர் கொண்டு போய் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் மூவ் பண்ண இந்த இமேஜ் காட்டுறோம். இப்போ நம்ம பேக் சைடு பார்க்கணும்னா பேக் சைடு இமேஜ் ஓகேங்களா. பேக் சைடு இமேஜ் இது வந்துடும். இல்லை நான் நம்ம செலக்ட் பண்ண கலர்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இப்போ அந்த கலர்லாம் இங்கே வந்துடும். இப்போ இந்த கலர்ஸில் உள்ளதை நம்ம எப்படி பார்க்குறது ஓகேங்களா. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. இது வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸு இது ஹாஃப் ஸ்லீவ்ஸு இது வி நெக் டிஷ். நம்ம செலக்ட் பண்ண மூணு கேட்டகரி இங்கே வந்துடும். மேக்ஸிமம் மூணு கேட்டகரி தான் பண்ண முடியும் ஓகேங்களா. அவைலபிள் அன்டில் மண்டே 5 days 12 hours 38 minutes 17 seconds ஓகேங்களா. வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம இதில் இருக்க மக்கு எது வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொண்டு மேற்கொண்டு இன்னும் என்னென்ன மணி பண்ணுற வீடியோஸ் டெக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ.